ஆட்சி ஊறுகாய் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மந்தமான நிதிநிலை அறிக்கை என எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் கண்டனம். நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிரானது என முலாயம் சிங் குற்றச்சாட்டு. நாகாலாந்து சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் நாகா மக்கள் முன்னணி கட்சி முன்னிலை. இலங்கை இனப்படுகொலையில் பன்னாட்டு விசாரணைக்கு காங்கிரஸ் மறுப்பதாக பிரிட்டன் தமிழர் பேரவை குற்றச்சாட்டு. சென்னையில் கொள்ளையடிக்கப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மீட்பு. முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தார் மேலும் ஒரு தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர். விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கம்பிவட இயக்குநர்கள் உண்ணாநிலை. தருமபுரி அருகே கூலி தகராறில் கட்டட மேற்பார்வையாளரை கொன்ற விவசாயிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை. திண்டுக்கல் நகராட்சி பொறியாளர் பிரிவு உதவியாளர் கையூட்டு பெறும்போது கைது. தொடக்க நலவாழ்வு நிலையத்தை முழுமையாக செயல்படுத்த கோரி சாயல்குடி அருகே 30 கிராம மக்கள் முன்னாநிலை. ஆட்சி ஊறுகாய் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.